Hi all, welcome back to தனுஸ்ரீ சமையல். இன்னைக்கு தனுஸ்ரீ சமையல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு கேஜி பச்சரிசியில தான் முறுக்கு செய்ய போறோம். அதுக்கு அரிசியை கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததும் அதை இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு கால் கிலோ 250 கிராம்ஸ் அளவுக்கு கல்லை எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கல்லையே அரிசியோட சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து லைட்டா கலர் மாதிரி வந்ததும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். பதினஞ்சு காஞ்ச மிளகாவை வறுத்து அரிசியோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்து தான் பண்ண போகிறேன். பட்டர் சேர்க்கும் போது முறுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். 100 கிராம் பட்டரோட அரைச்சி இந்த முறுக்கு மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரகம் இல்லைன்னா எள்ளு சேர்த்து கூட பண்ணலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக சூடு பண்ண தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு ரொம்ப கட்டியா இல்லாம இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை முறுக்கு கொழால போட்டுக்கலாம். மாவு சாஃப்டாக வந்திருக்கிறதுனால புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு. முறுக்கு நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் வேறு டிசைன் முறுக்காச்சு போட்டிருக்கேன். இதை புழிஞ்சிக்கலாம்.
முறுக்கு ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.